ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு உயிரோடைய மதிப்பு எவ்வளவு முக்கியம்னு எல்லாரும் படிச்சிருப்பாங்க, ஏன் பக்க பக்கமாகவும் பேசுவாங்க. ஆனால் யாருக்காவது பிரச்சனைன்னு வந்தால் அங்கே இறங்கி செய்கிறவங்க சில பேராக தான் இருப்பாங்க. இங்கே நான் யாரை பற்றியும் தப்பாக சொல்லணுன்ற நோக்கத்தோடு இது குறிப்பிடலை. சிலருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். நம்ப முடியாத செயலை செஞ்சு நோயாளிகளோட உயிரை காப்பாற்றின டாக்டர்ஸ் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோ. சரியா, நவம்பர் 21, 2019 சைனா நாட்டுடைய சதரன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பேசஞ்சர்ஸ் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. சைனாலிருந்து நியூயார்க் புறப்பட்ட அந்த ஃபிளைட்ல திடீர்னு ஒரு பரிதாப குரலை கேட்டு எல்லாரும் பதறி போயிட்டாங்க. என்னன்னு போய் பார்த்தா 70 வயசு முதியவர் ஒருத்தர் என்னால யூரின் போக முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாரு. இதை கேட்டு அங்க இருந்தவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே பிளைட் அட்டண்டன்ஸ், டாக்டர்ஸ் யாராவது இருந்தா சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு தகவல் கொடுக்க அதிர்ஷ்டவசமா அந்த பிளைட்ல 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வாஸ்குலர் சர்ஜன்ஸ். ஒருத்தருடைய பேர் டாக்டர் ஜாங் ஹாங், இன்னொருத்தருடைய பேர் டாக்டர் ஜியாவோ ஜாங் ஜியாங். அந்த முதியவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒன்னு. ஆனா அந்த 2 டாக்டர்ஸும் பதட்டமே படாம ரொம்ப பொறுமையா முதியவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா மேக் ஷிஃப்ட் கேத்தட்டரை பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த மேக் ஷிஃப்ட் கேத்தட்டரை போதுமான ஏர் பிரஷரும் ஸ்பேஸும் இல்லாத காரணத்தால பயன்படுத்த முடியாம போயிடுச்சு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு அசாத்திய முயற்சியில ஈடுபட்டாங்க டாக்டர்ஸ். பிளைட்ல முதியவரை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. டாக்டர் ஜாங்காங், அவருக்கு 55 வயசு, அவரு அவசர அவசரமா கையில கிடைச்ச பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஏதாச்சும் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அப்போ பிளைட்ல எந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. டாக்டர் ஜாங்காங் பிளாஸ்டிக் பைப் போன பிளாடர்ல விட்டு தன்னுடைய வாயிலே கொஞ்சம் கொஞ்சமா யூரினை உறிஞ்சி வெளியே எடுத்து ஒரு பாட்டில துப்பிட்டாரு. கிட்டத்தட்ட 800 மில்லி லிட்டர் யூரினை வாயிலே உறிஞ்சி எடுத்துட்டாரு. அதை வெளியே எடுக்க 40 நிமிஷம் போராடினாரம் டாக்டர் ஜாங்காங். அந்த முதியவருடைய பிரச்சனை சரியாகிடுச்சு. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய நியூயார்க்ல ஜான் எஃப் கெனடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்ததும் இன்னொரு டாக்டர் அந்த முதியவரை எக்ஸாமின் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த முதியவரை பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. டாக்டர் ஜாங்காங் கையில எடுத்த அசாத்திய முயற்சியால பல பாராட்டுகளை பெற்றாரு. இதை பத்தி டாக்டர் ஜாங்காங் கிட்ட கேட்டபோது ஒரு உயிரை காப்பாத்துறது டாக்டர்ஸோடைய அடிப்படை கடமைன்னு சிம்பிளா சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். டாக்டர் ஜாங்காங் எடுத்த அசாத்திய முயற்சியை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அண்ட் ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உடன் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.